கடலை ஆண்ட குமரியின் ஆழ்குடி மக்களின் இளவரசி. வணிக அமைதி ஒப்பந்தம் காரணமாய் இளவரசி குமாரி குமரியை விட்டு வெளியேறி கடலை தாண்டி சென்று கொரியாவுக்கே அரசியானவர். ஆம், இந்த காணொளியில் நாம பார்க்க போற விஷயம் என்னன்னா, கொரியா குயின் ஹியாங் ஹுவாங் ஹோக், அதாவது சீம்பவளம் இளவரசியை பற்றி தெரிந்து கொள்வோம். வாங்க. ஹியோ ஹுவாங் ஹோக் அல்லது சுரீரத்னா, இவர்களின் பெயர் சம்குக் யுசா, அப்படி என்கிற புத்தகத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. அந்த புத்தகத்தின் படி காயா நாட்டின் அரசர் சுரோவுக்கும் ஹியோ ஹுவாங் ஹோக் அவர்களுக்கும் 16 வயதில் திருமணம் நடக்கிறது. அந்த நேரத்தில் மீறு எங்கிருந்து வந்தவர்கள் என்று கேட்டதாக்கு இளவரசி தன் நாடு அயுத்தா என்று, தன் நாட்டின் மக்கள் கடலில் முத்துக்களும் பவளங்களும் எடுப்பவர்கள் என்று கூறினார். குயின் ஹியாங் ஹுவாங் ஹோக் இவர்கள் காயா நாட்டின் முதல் அரசி ஆவார். சம்குக் யுசா புத்தகத்தின் படி ஹியாங் ஹோக் அதாவது எல்லோ ஜேட் என்று அர்த்தமாகும். ஹியோ அதாவது அயு என்ற நாட்டிலிருந்து வந்திருப்பதினால் ஹியோ ஹுவாங் ஹோக் என்று பெயர் ஆகும். இவர்களை தமிழகத்தில் சீம்பாவளம் என்று அழைத்தார்கள். சீம்பாவளம் தன் கணவர் சுரோவிடம் சொல்கிறார், அவர் கடல் மூலமாக வந்தவர்கள் என்றும், அவர்கள் காயா நாட்டை அடைய 2 மாதங்கள் ஆனதென்றும், இவர்களுடன் 2 ஜோடிகள் மற்றும் 20 பணிப்பெண்கள் வந்தார்கள். இவர்கள் வரும்பொழுது தங்கம், வெள்ளி, நகைகள், பட்டு புரோக்கேட் மற்றும் பாத்திர கொண்டு வந்தவர்கள் என்றும் அந்த புத்தகத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. சீம்பாவளம் மற்றும் சுரோவுக்கு 12 குழந்தைகள். இதில் முதல் 2 குழந்தைகளுக்கு குடும்ப பெயர் வைக்குமாறு சுரோவிடம் கேட்டுக்கொண்டார் சீம்பாவளம். சீம்பாவளம் அரசர் காலமான பிறகு தான் நல்லாட்சியை செய்து வந்தார். அந்த மக்கள் இவர்களை கடவுளாகவே கொண்டாடினார்கள். இவர் 157வது வருடம் காலமானார். இன்றைக்கும் 60 லட்சம் பேர் கொரியாவில் இருப்பவர் இவர்களின் வம்சாவளி ஆகும். கொரியாவின் அரசாங்கம் மூலம் சீம்பாவளமுக்கு இந்தியாவில் அயோத்தியாவில் 25 கோடியில் நினைவிடம் கட்டப்பட்டுள்ளது. இவர் பிறந்ததோ பாண்டிய நாட்டின் இளவரசியாக ஹாய் அல்லது அயுத்தா எனும் பாண்டிய நாட்டில், ஆனால் நினைவிடமோ அயோத்தியாவில். இதில் அயோத்தியா என்ற பெயர் 4-5வது நூற்றாண்டில் தான் வந்திருக்க வேண்டும். அதற்கு பின் சகேட்டா என்றுதான் பெயர் இருந்தது. ஆனால் ஆய்வாளர்களோ இங்குதான் பிறந்திருக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். இந்த சிறு பிழையை கூட கண்டுபிடிக்கவில்லையா நம் ஆய்வாளர்கள், இல்லை கண்டுபிடித்ததை வெளிப்படுத்த பிடிக்கவில்லையா என்று தெரியவில்லை. இதை புறக்கணித்தார்கள் என்போமா, இல்லை மறைத்தார்கள் என்போமா? இல்லை இல்லை, அதைவிட சிறந்த சொல் தமிழகத்தின் சரித்திரத்தை திட்டம் போட்டு புதைத்தார்கள் என்பதே மிகையாகும். நண்பர்களே, இந்த காணொளியில் அறியாததையும் இல்லையென்றால் அறிந்ததும் நான் சொல்லியிருக்க கூடும். இருந்தாலும் அறிந்தவர்கள் புரிந்து கொள்ளட்டும், அறியாதவர்கள் அறிந்து கொள்ளட்டும் என்று சொல்லி இந்த காணொளியை முடித்துக் கொள்கிறேன். ஹோப் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்ட்டு, பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்ச அளவுக்கு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க, ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப்னு. ஸோ நிறைய பேர் தெரிஞ்சுக்கிட்டோம் இதை பற்றி. கமெண்ட் பண்ணுங்க நீங்க என்ன நினைக்கிறீங்கன்ட்டு, அண்ட் ஆஸ் வெல் அஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுறதை மறக்காதீங்க. தேங்க்யூ ஸோ மச்.